ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ் அண்ட் நவீன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா வேலஞ்சேரி அப்படின்னு சொல்லிட்டு திருத்தணி பக்கத்தில் ஒரு ஊர்கிட்ட இருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு கேட்டிங்கன்னா நாகலாபுரம் போயிட்டுருக்கோம். நாகலாபுரத்தில் இருக்கிற வேத நாராயண பெருமாள் கோவில், அந்த கோவிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் நாகலாபுரத்தில் இருக்க வேத நாராயண பெருமாள் கோவில். என்னென்னு கேட்டிங்கன்னா மச்சாவதாரத்தில் இருக்கிறாரு சுவாமி. மச்சாவதாரத்தில் நீங்கள் சுவாமியை பார்க்குறது வந்து, மூலவராக பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். அதாவது உடம்பு வந்து முகத்துலேருந்து வயிற்று பகுதி வரைக்கும் மனித ரூபத்தில், அதாவது சுவாமி எப்படி இருப்பாரோ அது கீழே வந்து மீன் வால் அந்த மாதிரி இருக்கிற மூலவர் பார்க்குறது ரொம்ப அரிது. அந்த கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம். ரொம்ப சிறப்பான கோவிலாக இருக்க போகுது ஆந்திராவில். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என் பேர் கணேஷ் ராகவ், நிறைய டெம்பிள் அண்ட் ட்ராவல் வாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அது வந்து ஒரு கம்ப்ளீட் கைடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோலாம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி இருக்கும். நீங்களே போய் அந்த இடத்துக்கு சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க போகலாம். இது வந்து ஏரி, ரொம்ப அழகான ஏரி. ஆனால் வந்து வியூ வந்து ரொம்ப முன்னாடியே வந்துடுது. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி செடிங்கள்லாம் தான் இருக்குது. ரோடு சூப்பராக இருக்கு பாருங்க. வேலஞ்சேரி திருத்தணிக்கு அப்புறமா இருக்க வேலஞ்சேரி டு நாகலாபுரம் ரூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு. வேத நாராயண பெருமாள் கோவில், வேத நாராயண பெருமாள் கோவில் வந்து நாகலாபுரம். இது யாரால் கட்டப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவராயர் அவர்னால வந்து கட்டப்பட்டிருக்கு. இது வந்து ஒரிசாவில் நடந்த போர், அதில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா வந்து இந்த கோவிலை கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாகாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட பேர், அந்த பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நாகாம்பாபுரம் அப்படின்றது வந்து இப்போ நாகலாபுரமாக வந்து மாறியிருக்கு. அவரோட அம்மா பேர் வேத நாராயண பெருமாள் கோவில். வேதங்களை வந்து மொத அவதாரம், வேதங்களை வந்து இந்த சோமுக்கா அசுரன் அவங்ககிட்டருந்து காப்பாற்றுறதுக்காக பெருமாள் வந்து இந்த மச்சாவதாரம் எடுத்தார். இந்த மச்சாவதாரத்தில் நீங்கள் பெருமாளை பார்க்கறது வந்து ரொம்ப 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 ரேர். ஓ காட், டாக்ஸ் ஆறு நச்சலும் போல. ஸோ நம்ம வந்து வேத நாராயணரை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் நிறைய கட்டமைப்பு சார்பாக நிறைய ஒண்டர்ஸ் இருக்குது, அதெல்லாமும் சொல்ல போகிறோம். என்னடா ஒண்டர்ஸ்னு கேட்டிங்கன்னா சூரிய ஒளி, அது ஒரு விஷயமாக தான். அதெல்லாம் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். இதுதான் வந்து நாகலாபுரம். நெக்ஸ்ட் லெஃப்ட் காந்தி ஸ்ட்ரீட்டு இதுவா? இதெல்லாம் நான் இதுதான் நாகலாபுரம் ஊர். எல்லாம் தெலுங்கில் தான் போர்டு வச்சுருக்காங்க. எனக்கு தெலுங்கில் ஏபிசிடி கூட தெரியாது. டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டேர்ன் ரைட், வேத நாராயண பெருமாள் கோவிலை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் ரைட்டு எங்கப்பா? நெக்ஸ்ட் ரைட் வருது, இதுதானா நெக்ஸ்ட் ரைட்டு? ஆமாங்க, இதாங்க நெக்ஸ்ட் ரைட்டு. இது பெருமாள் கோவிலோட பேக் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க கோபுரம் பாருங்கள். எது என்ட்ரன்ஸாக இருக்கும், இந்த பக்கம் போய் பார்க்கலாம். சிச்சோ இல்லை, பின்னாடி போகணும். இல்லைங்க, வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறோம்.
வேத நாராயண பெருமாள் கோவில் என்ட்ரன்ஸ், பிரம்மாண்டமான வாசல். வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். வேத நாராயண பெருமாள் கோவில், பிரம்மாண்டமான கோபுரம் வாசல் இது பாருங்க. மச்ச அவதாரத்தில் இருக்கார் பாருங்க. இது மொட்டை கோபுரமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த சுதை கோபுரம் உருவாக்கப்பட்டிருக்கு, கட்டப்பட்டிருக்கு. நம்ம உள்ள போகலாம் கோயில் உள்ள. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கோபுரம் சைட்லலாம் வந்து நந்தவனம். இது திருப்பதி தேவஸ்தானத்தினால மெயின்டைன் பண்ணுறப்பட கோவில். இந்த இது வர வந்துட்டுருக்கு. நான் வாய்ஸ் ஓவர் தான் தரணும்னு நினைக்கிறேன். கோயில் உள்ளே போகலாம். இதுதான் அந்த கோபுரம், தசாவதாரம். அங்கே நம்ம உள்ளே போகலாம் கோயில் உள்ள. பிரின்ஸ் பலிபீடம், கொடிமரம், அது வந்து வேதவள்ளி தாயார் சன்னதி. அது வந்து வேத நாராயணர் சன்னதி. உள்ளே போனோம், போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறோம். அற்புதமாக இருக்குது. சுவாமி தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த பிரகாரத்தை சுற்றி வந்துட்ருக்கோம். ரொம்ப நீட்டாக அப்படியே போயிட்டே இருக்குது. துர்காதேவி, திருப்பதி தேவஸ்தானம். இது திருப்பதி மாதிரியே பூவராக சுவாமி. இங்கே அங்கேயும் லக்ஷ்மி வராக சுவாமி. இங்கே வேணுகோபாலர், லக்ஷ்மி நாராயண சுவாமி, ஐயக்ரிவர் சுவாமி. அப்படியே வந்து நாங்கள் இந்த பிரகாரத்தை விட்டு அடுத்த பிரகாரத்துக்கு வரோம். இங்கே வந்து வீண தட்சிணாமூர்த்தி. சூப்பருங்க, தட்சிணாமூர்த்தி சன்னதி பெருமாள் கோவிலில் விநாயகர். சூப்பர் சூப்பர். நம்ம வெளியே போயிடலாம் இப்போது. அப்படியே வந்து திருப்பதியில் நம்ம தரிசனம் பண்ணுவோம் தெரியுமா, தூரத்துலேருந்து. அப்போ வந்து கிட்ட போய் தரிசனம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அப்படியே இங்கே ஒரு மண்டபம், இங்கே ஒரு மண்டபம், அதுக்கப்புறமா அங்கே வந்து சுவாமி சன்னதி. சூப்பராக இருந்தது. சுவாமி அழகாக இருந்தார், ரொம்ப அழகாக இருந்தார், ஷைனிங்காக. நம்ம வெளியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா, அதான் சுவாமி விமானம். பின்னாடி வந்து ராமர் சன்னதி. ராமர் சன்னதி, லக்ஷ்மி நரசிம்மர், அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர். சுவாமி விமானம் பார்த்துக்கோங்க. ரொம்ப அழகான கட்டமைப்பு. பிரகாரம், அதுக்கு மேலே மண்டபம், பிரகாரத்தை சுற்றி மண்டபம். இது ஆஞ்சநேயர் சன்னதி தான். யானை சூப்பராக இருக்குது. இந்த யானை உண்மையிலே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இது பக்த ஆஞ்சநேயர் சன்னதி, ராமருக்கு எதிர்த்தாப்பில். அது வரைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு விமானம், அந்த ஒரு கோபுரம், அது ராமர் சன்னதி. கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்துட்டுருக்கோம். அமைதியாக இருக்குங்க காலையில், அழகாக. கிணறு இருக்குது, சுற்றி வருவோம். இந்த பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு அப்படியே ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா தயார் சன்னதி. இது மடப்பள்ளின்னு நினைக்கிறேன். ஆமாம், நேராக வந்து தயார் சன்னதி. நாங்கள் தாயார் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கோவிலுக்கு வெளியே போயிட்டு இந்த கோவில் பற்றியான வரலாறு
அடுத்தது இந்த கோவிலில் இருக்க சிறப்பம்சங்கள்லாம் சொல்கிறேன். சுவாமி வந்து மேற்கு பார்த்த மாதிரி இருக்கார். அது ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, நான் ஒரு விஷயம் சொல்லணும், சூரிய ஒளி இந்த சுவாமி மேலே படுறதை பற்றி. சூப்பருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேத நாராயண பெருமாள் கோவில், வேதவள்ளி தாயார் தரிசனம் பண்ணிட்டோம். பின்னாடி பார்த்தீங்களா கோபுரம், இது மொட்டை கோபுரம். அதுக்கப்புறமா ஒரு கோபுரம் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து உள்ளே போனால் சுவாமி சன்னதி இருக்குது. ரொம்ப அற்புதமான கோவில். நாங்கள் இந்த பக்கம் திரும்பிக்கிறோம் லைட்டிங்க்காக. இப்போ தான் வந்து பெஸ்ட்டு லைட்டிங், அதனால் வந்து இந்த பக்கம் திரும்பி வந்து மச்ச அவதாரத்தை பிரதிபலிக்கிற கோவில் தான் இந்த கோவில். மச்ச அவதாரத்தில் நீங்கள் பெருமாள் மூலவராக பார்க்குறது வந்து ரொம்ப அரிது. இவரை இங்கே நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான தரிசனம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம், இந்த கோவில் வந்து கட்டப்பட்டது வந்து விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் கிருஷ்ணதேவராயர் கட்டினார். இந்த ஊர் நாகாம்பா, அவங்க அம்மாவோட பேர் வந்து நாகாம்பா. அவங்களோட நினைவாக வந்து நாகாம்பாபுரம் வந்து இப்போ நாகலாபுரமாக வந்து மாறி இருக்கு. இன்னும் இந்த கோவிலை பற்றி என்னென்னலாம் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலோட அமைப்பு ரொம்ப ரொம்ப ஒரு அப்போ அந்த காலத்துலலாம் வந்து அவங்களோட திறமையை காட்டணுன்னா இந்த மாதிரி அரசர்கள் வந்து அவங்களோட ஆர்கிடெக்சரில் காட்டுவாங்க. இதில் என்னடா ஆர்கிடெக்சரில் காட்டியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில் வாசல், அதாவது இந்த வாசல்லருந்து சுவாமி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 600 அடி. அந்த 600 அடியை வந்து நேராக வச்சுருக்காங்க. மார்ச் மாதத்தில், பங்குனி மாதத்தில் கடைசி வாரத்தில் வந்து சூரிய ஒளி 3 நாள் சுவாமி மேலே படுது. இன்னும் முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, சூரிய அஸ்தமனத்தப்போ அது படுது. சுவாமி வந்து மேற்கு நோக்கி இருக்காரு. சுவாமி வந்து அஸ்தமனத்தப்போ சூரிய ஒளியை வந்து சுவாமி மேலே டைரெக்டாக படுது. அதுவும் வந்து சீலிங்லேயோ எங்கேயோ வந்து ஹோல்ஸ் வந்து படுற விஷயம் இல்லை, இந்த கோபுர வாசல் வழியாக உள்ள பாஸ் ஆகி போய் படுது. இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப அரிதான விஷயம் இந்த மாதிரி நடக்கிறது வந்து. இது வந்து திருவனந்தபுர கோபுரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து இங்கே நடக்குது. இது வந்து இந்த கோவிலோட ரொம்ப சிறப்பான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நான் இன்னொரு விஷயம் ஒன்று நோட் பண்ணது என்னென்னு கேட்டிங்கன்னா, வாயில் காவலர்கள் வந்து ஜெயா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கோவிலில் இருப்பாங்க. இந்த கோவிலில் வந்து முதல்ல வந்து ஜெயா விஜயா இருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து விக்கசனா தபசா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு என்ன பெண் தெய்வங்கள் இருக்காங்க, அதுக்கப்புறமா சந்தியா, அதுக்கப்புறமா இன்னொருத்தங்க இருந்தாங்க, அதுக்கப்புறமா தான் சுவாமி. இவ்வளோ லேயர் லேயராக வந்து மண்டபம் இருந்தது. நம்ம திருப்பதியில் பார்ப்போம்ல அந்த மாதிரி இருந்தது. இதையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுற கோவில் இது, கண்டிப்பாக வந்து பாருங்கள். லொக்கேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் அண்ட் நவீன். நவீன், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நவீன்? சூப்பராக இருந்தது. காலையில் நேரத்தோடு வந்து சாமி பார்க்க முடிஞ்சது. அதே கொஞ்சம் லேட்டாக இருந்தால் அபிஷேகங்கள்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்து கரெக்டாக டைமில் வந்து கரெக்டாக சுவாமி தரிசனம் பண்ணிட்டோம். வெரி லக்கி நாங்கள். இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். பை ஃப்ரெண்ட்ஸ், பை.